ஹாய், ஐம் டாக்டர் கவிதா. இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து பிஹேவியர் டிசார்டருக்கான அக்யூப்ரெஷர் பாயிண்ட் தான். பிஹேவியர் டிசார்டர்னு சொல்லும்போது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அதாவது சில்ட்ரனில் வந்து மோர் தேன் 6 மந்த்ஸ் நாம் இந்த பிஹேவியர் பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஒன்று வந்து நம்மளே வீட்டில் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கேட்டகரியில் வந்து ஆப்போசிஷன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஸோ நம்ம வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து நம்ம ஏதாவது பேசும்போது அதை எதிர்த்து பேசுகிறது, ஏதோ ஒரு திங்ஸை வந்து அந்த டிசிப்ளின் இல்லாமல், அதாவது சைல்டுனாலே ஒரு ஓரளவுக்கு ஒரு ஒரு நோட்டினஸ் எல்லாம் இருக்கும், பட் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் இல்லையா, அவங்கள நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலை அந்த லெவலுக்கு, எது எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு பிஹேவியர், வைலன்ஸ் பிஹேவியர் இருக்கும். வெர்பல் இல்லாமல் அவங்க வந்து ஃபிசிக்கலாகவே வந்து நம்மளை வந்து இது பண்ணுற மாதிரி, எதிர்க்க மாதிரியெல்லாம் இருக்க ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இது வந்து வரதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக்கலாக வந்து பேரண்ட்ஸோட வைலன்ஸ் எல்லாம் பார்க்குற குழந்தைங்க, அந்த அட்மாஸ்ஃபியர் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது அவங்கள வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து கேட்டு வளரும்போது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை அடிக்கிறாங்க, இல்லைன்னா திட்டுறாங்க, கெட்ட வார்த்தை போடுறாங்கன்னா அந்த ஒரு சிச்சுவேஷனில் வளர பசங்க பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த ஜெண்டர் டிஃப்ரெண்ட்டே இல்லாமல், அதாவது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் அந்த அந்த பேபிஸ் வந்து பேபின்னு சொல்ல முடியாது, சில்ட்ரன்ஸ் வந்து இந்த பிஹேவியர் காட்டுவாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியை பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி, ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலி போவாங்களா, இப்போது ஒரு சண்டை நடக்குதுன்னா அப்யூஸ் நடக்கும், சண்டை எடுக்கும், ஃபிசிக்கல் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷனில் வளர குழந்தைக்கு இது இருக்கலாம். இது வந்து நம்மளே ஃபேமிலியில் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது கொஞ்சம் அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும், பட் ஸ்டில் ஒரு ஏஜ் ஆகும்போது அது நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ சொல்கிறது வந்து பிஹேவியர் டிசார்டரில் கண்டக்ட் டிசார்டர்னு சொல்கிறது, அது எப்படின்னா ஸோ சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நியூஸில் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, கன் ஷூட் நடந்திருக்கு, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற இல்லை 6 இயர்ஸ் இருக்க குழந்தையெல்லாம் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது, ஃபயர் ஐட்டம்ஸ், வெப்பன்ஸ், அதாவது நைஃபு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அது வச்சுட்டு ஸ்கூலில் போயிட்டு இன்னும் பசங்களை வந்து அது வச்சுட்டு டார்ச்சர் பண்ணுறது, பீட்டிங், அதே மாதிரி ஆனிமல்ஸை வந்து ரொம்ப நோவடிக்கிறது, அதாவது வாண்டட்லி அவங்களுக்கு அந்த அது பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு பிஹேவியர், இமோஷ்னலாக அவங்களுக்கு அந்த சாதாரண குழந்தைன்னா பயம் இருக்கும், இமோஷன்ஸ் இருக்கும், மற்ற விஷயத்தில் மேலே ஒரு ஃபியர் இருக்கும், இவங்களுக்கு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்கூல்லேயும் இது பண்ணுறது, இப்போது மாடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாடையெல்லாம் பின்னாடி போய் துரத்துது, பூனையோ இல்லைன்னா நம்மளோட நாய் வளர்த்த நாய் இருந்தால் அதை வந்து நல்லா பீட்டன் பண்ணி அதை எப்படி கத்துவாங்க, கதருவாங்க, அதை பார்க்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை மாதிரி அதை அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்ஸ் இன்ன வயலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதோட இது வந்து மோர் தேன் 6 மந்த்ஸ் இந்த பிஹேவியர் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். பேரண்ட்ஸுக்கு நான் கவுன்சிலிங் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ட்ரீட்மெண்ட் அக்யூப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எடுத்தனா இன்னும் நல்லது. நான் இதில் காட்டுற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் வீட்டில் இவங்களுக்கு இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள், அந்த காம் டவுன் பண்ணதுக்கு தான். ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் வந்து DU20 சொல்லுது. ஸோ நம்மளோட சென்டர் ஹெட்டில் இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இது இப்படி மசாஜ் மாதிரி பண்ணுங்கள், பண்ணி விடுங்க குழந்தைக்குன்னா, இல்லை அவங்க அறிவு இருந்தேன்னா அவங்க பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் P6 சொல்லுது, இந்த இடத்துல. இது இமோஷன்ஸ் எல்லாம் காம் டவுன் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணதுக்குன்னு சொல்லலாம். ஆங்ஸைட்டி அந்த மாதிரி எக்ஸசிவ் அக்ரேஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு இது P6 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து GB34 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு. ஸோ நம்மளோட இந்த இடத்துல முட்டி இருக்கு இல்லையா, ஸோ முட்டி கொஞ்சம் பெண்ட் பண்ணேன்னா, அதாவது நம்ம இப்படி பெண்ட் பண்ணால் இந்த சைடு ஓரமாக வரும், இந்த இடத்துல வரும். ஸோ நீங்கள் முட்டி இது டம்மியாக இருந்ததுனால என்னால் பண்ண முடியலை. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல வரும், நம்மளோட முட்டிக்கு இந்த இந்த கொஞ்சம் திருக்கோணமாக வரும் இந்த இடத்துல. இங்கே ஒரு போன் ஸ்டார்ட் ஆகுற இடம் தான், இங்கே டிப்ரெஷன் மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் டீப்பாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், பைலேட்டலாக இருக்குது, ரெண்டு இடத்துலையும் இருக்குது. லாஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு UB62 சொல்லுது, யூரினரி பிளாடர் 62 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட் இந்த இடத்துல வரும். இங்கே நமக்கு ஒரு போன் இருக்கு இல்லையா, அந்த போனோட ஃப்ரெண்ட் போர்ஷனாக வரும், இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த நாலு பாயிண்ட்டு நான் கட்டியிருக்கேன். P6 சொல்கிறது ரெண்டு இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரி DU20 சொல்கிற எல்லா நோய்க்கும் நம்ம ஃபஸ்ட் அக்யூப்ரெஷர் பாயிண்ட் மாதிரி இதை நம்ம ஜென்டிலாக மசாஜ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து இந்த P6 காலில் இருக்க ரெண்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு UB62 GB34 இது ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதோடு சேர்த்து ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் கூட நாம் கொடுத்துக்கலாம், கவுன்சிலிங்கும் நாம் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பாக அந்த இதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஒரு நாளோ ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோ பார்த்த உடனே நீங்கள் என் குழந்தைக்கு சைக்காலஜிக்கலாக இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சோஷியல் லைஃப் பாதிக்கும், அதாவது ஹோம்லேயும் அந்த மாதிரி இருக்கும், ஸ்கூல்லேயும் அந்த மாதிரி இருக்கும், சொசைட்டிலையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருந்து அது மோர் தேன் 6 மந்த்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து இது நோட்டீஸ் பண்ணுன்னா கண்டிப்பாகவே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இல்லை ஒரு நாள் இப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே குழந்தைய போனால் இவனுக்கும் அந்த டிஸார்டர் இருக்குது. ஏன்னா இப்போ ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்காது, அவன் எனர்ஜெட்டிக்காக இருக்கான். பட் நமக்கு டைம் இல்லாததுனால, நமக்கு அவங்கள பார்க்க டைம் இல்லாததுனால, நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நாம வந்து வரி ஆகிறோம், ஐயோ இவன் ஹைப்பர் ஆக்டிவிட்டி கிட்டு அப்படின்னு. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும், நாம் மேனேஜ் பண்ண முடியலைன்னா நம்ம ஃப்ரீயாக இல்லாததுனால பண்ண முடியாத ஒரு விஷயந்தான். சம்டைம் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. பட் அவன் நார்மல் குழந்தையாக இருக்கும், குழந்தையாக இருக்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்கும். பட் இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பெயினை வீட்டில் இப்போ கொலைக்கு அவங்களோட நீஸ் இருக்காங்க, இல்லை சிஸ்டர் பிரதர் இருக்காங்க, அவங்கள அடிக்கிறது அந்த மாதிரி அக்ரெசிவாக நிரந்தரமாக பண்ணிகிட்டு இருக்கோமோ கண்டிப்பாகவே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்கோமோ இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டை ரெகுலராக பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் அதோடு சேர்த்து சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் வேணும், கவுன்சிலிங் வேணும்னா கண்டிப்பாக எடுங்க. நான் ஃபோனில் கவுன்சிலிங் அண்ட் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், பெய்டு கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் யூடியூப் லிங்கில் இருக்குது, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக வரணும் அப்படின்னா வெஸ்ட் சைடு அப்படி சென்னையில் என்னோடய கிளினிக் இருக்குது. ஸோ என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.